எவ்ரிவன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸஸ் பெக்டர் அதோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 times வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 540 தான் வந்துட்டு, அதாவது 540 crores வந்து, பட் 198 times வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் 500 கூட எடுத்துக்கோங்களேன், இது 200 times அப்படின்னா 100,000 crore வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உள்ளே வந்து இதுக்காக ஆப்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஐபிஓக்காக. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பர்கர் கிங்க்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 156 times பண்ணியிருந்தாங்கன்னா அது 810 crores. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா 100,000 crore. ஸோ மணி வந்து பிரச்சனை இருக்குது, நாட்டில் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ 100,000 crore உங்களுக்கு உள்ளே போய் லாக் ஆகிருக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 198 times யோசிச்சுக்கோங்க வந்துட்டு, கிட்டத்தட்ட வந்துட்டு 540 × 198 போட்டுக்கோங்க. ஸோ இந்த கடந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் வந்து இது தான் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இது வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது தான். ஏன்னா இந்த அப்பல்லோ மைக்ரோங்கிறது வந்து 248 times வந்தது, அதான் 2018 நடந்தப்போ. பட் ஆனால் அதோட அந்த இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 156. ஸோ அதோட 248 போட்டிங்கன்னா இதோட உங்களுக்கு வேல்யூவேஷன் கம்மியாக தான் வரும். ஸோ இது மாதிரி பாருங்கள், நிறைய பர்கர் கிங் வந்து நமக்கு இங்கே 156 times இதுவாச்சு. ஸோ மணி வந்து கிட்டத்தட்ட நமக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒருவேளை நமக்கு வரலை அப்படின்னா வந்துட்டு, ஸோ நமக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் இது எப்படியும் உள்ளுக்குலாம் அவங்களோட ஹோல்டிங்கில் தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டு வந்துட்டு. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன், ஒரு 1 lakh crores வந்து ஒரு 1 week அல்லது 10 days வந்து ஒருத்தவங்க அக்கௌண்ட்டில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க வந்து எவ்வளோ கெயின் பண்ணுவாங்க மட்டும் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து சில பேருக்கு நல்ல ப்ராஃபிட். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் அது அந்த 2008-10 அந்த பீரியடில் இருந்தவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ரிலையன்ஸ்னால் ரிலையன்ஸ் இல்லை, இது ஆயில் சாரி ஆயில் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு அப்போ வந்துட்டு. அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டாக எல்லோரும் போட்டாங்க வந்துட்டு, அது கிட்டத்தட்ட 800 times ஏதோ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆனால் அந்த ஸ்டாக் கடைசியாக வந்து 2 ரூபாய் 3 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு அது 400 என்னமோ ஓப்பனிங் அப்போவே அது வந்து 800 தான் ஓப்பன் ஆச்சு. இது மாதிரி தான் வந்துட்டு. ஸோ அதுதான் பிரச்சனை நிறையா ஸ்டாக்ஸில். பட் இதில் பிரச்சனை கிடையாது இது. ஆனால் என்ன இப்போ மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா 200 times ரொம்ப கஷ்டம். யாராவது 4-5 பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 lot கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டே எவ்வளோ வேணாலும் ஓப்பன் ஆகட்டும். உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சும்மா ஒரு 10 ஸ்டாக் மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 1 அல்லது 2 அதுக்குள்ளே விற்றுட்டு வெளியில் வந்துருங்க. ஒரு 10-15% ரிட்டர்ன் கிடச்சிருந்தால் வந்துருங்க. அதுக்கப்புறம் அது எங்கே வேணாலும் போகட்டும், நமக்கு ஷோர் ஷார்ட் ஓரளவு ரிட்டர்ன் கிடைக்கும் வந்துட்டு கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மேலே எத்தனை டைம் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்துட்டு. ஸோ இப்போ இங்கே கிடைக்காதவங்க வாங்காதவங்க எல்லாருமே வந்து பெட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டாப் ஆகும்போது அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். அதுதான் வந்து இப்போ பர்கர் கிங்கில் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக 20% 2-3 அப் ஃப்ரீஸ் ஆகிட்டு இப்போ கண்டினியூஸாக டவுன் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதில் போய் மாட்டிக்குவேனா, அதுக்கு முன்னாடியே 1 or 2 days ஈவன் செகண்ட் டேயில் ஓரளவு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடைச்சாலே வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணலாம். கன்சால்டேட் முடிஞ்சுட்டு ஒரு சார்ட் வந்து அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்க்கலாம் வந்துட்டு அந்த ஸ்டாக்குள்ள. ஸோ இஷ்யூ ஆர் அன்னைக்கு வாங்கிக்கோங்க வந்துட்டு, அந்த அந்த ரேட்டில் வந்துட்டு வாங்கிட்டு வச்சுட்டு. ஆனால் ரொம்ப போயிடாதீங்க, எவ்வளோ கம்மியாக வாங்கினியோ வாங்கிட்டு இமீடியட்டாக ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடச்சோன்னா வெளியில் வந்துடுங்க. ஆக்சுவலாக நிறையா பேர் பயந்தாங்க இந்த பீரியடில் வந்து நம்ம ஐபிஓ விட்டால் அந்தளவுக்கு வருமா போகுமா அப்படின்லாம். பட் ஆனால் கோவிட் பிரச்சனையில் மார்க்கெட்டே இந்த அளவுக்கு ஏறும்போது இதுக்கும் வந்துட்டு வருது. ஸோ மணி ஃப்ளோ வந்து ஜஸ்ட் லைக் தட் எனி திங் அந்த மாதிரி எப்படியோ இருக்குது. ஸோ இந்த பீரியடில் எல்லாத்துக்குமே எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுன்னா இஷ்யூ ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மினிமம் ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு ஒரு 10-15% ப்ராஃபிட் கிடச்சோன்னே வெளியில் வந்துடுங்க. ஸோ இதுதான். தேங்க்யூ.